உபாகமம் 29 அதிகாரம். ஓரேபிலே இஸ்ரவேல் புத்திரரோடே பண்ணி கொண்ட உடன்படிக்கையே அல்லாமல் மோவாவின் தேசத்திலே அவர்களோடே உடன்படிக்கை பண்ண கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகள் இவைகளே. மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்தில் உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் முழுவதற்கும் கர்த்தர் செய்த பெரிய சோதனைகளையும் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்டீர்களே. ஆகிலும் கர்த்தர் உங்களுக்கு உணரத்தக்க இருதயத்தையும் காணத்தக்க கண்களையும் கேட்கத்தக்க காதுகளையும் இந்நாள் வரைக்கும் கொடுக்கவில்லை. கர்த்தராகிய நான் உங்கள் தேவனென்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. நீங்கள் அப்பம் சாப்பிடவும் இல்லை, திராட்சரசமும் மதுவும் குடிக்கவும் இல்லை என்றார். நீங்கள் இவ்விடத்துக்கு வந்தபோது எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் பாசானின் ராஜாவாகிய ஓகும் நம்மோட யுத்தம் செய்ய புறப்பட்டார்கள். நாம் அவர்களை முறியடித்து அவர்களுடைய தேசத்தை பிடித்து அதை ரூபனியருக்கும் காத்தியருக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக கொடுத்தோம். இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடியையும் உன் பிதாக்களாகிய ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் ஆணையிட்டு கொடுத்தபடியையும் இன்று உன்னை தமக்கு ஜனமாக ஏற்படுத்தி கொள்ளவும் தாம் உனக்கு தேவனாயிருக்கவும் நீ உன் தேவனாய கர்த்தருடைய உடன்படிக்கைக்கும் இன்று அவர் உன்னோட பண்ணுகிற அவருடைய ஆணையுறுதிக்கும் உட்படும்படிக்கு உங்கள் கோத்திரங்களின் தலைவரும் உங்கள் மூப்பரும் உங்கள் அதிபதிகளும் இஸ்ரவேலின் சகல புருஷரும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் மனைவிகளும் உங்கள் பாளையத்துக்குள் இருக்கிற உங்கள் விறகுக்காரனும் உங்கள் தண்ணீர் காரணமான அந்நியர் எல்லாரும் இன்று உங்கள் தேவனாய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறீர்களே. நான் உங்களுடைய மாத்திரம் இந்த உடன்படிக்கையையும் இந்த ஆணையையும் உறுதியையும் பண்ணாமல் இன்று இங்கே நம்மோடே கூட நம்முடைய தேவனாய கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களோடையும் இன்று இங்கே நம்மோடைய இராதவர்களோடையும் கூட அதை பண்ணுகிறேன். நாம் எகிப்து தேசத்தில் குடியிருந்ததையும் நாம் கடந்து வந்த இடங்களிலிருந்த ஜாதிகளின் நடுவில் நடந்து வந்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய அருவறுப்புகளையும் அவர்களிடத்தில் இருக்கிற மரமும் கல்லும் வெள்ளியும் பொன்னுமான அவர்களுடைய நரகலான தேவர்களையும் கண்டிருக்கிறீர்கள். ஆகையால் அந்த ஜாதிகளின் தேவர்களை சேவிக்கப் போகும்படி இன்று நம்முடைய தேவனாய கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயமுள்ள ஒரு புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் குடும்பமாகிலும் கோத்திரமாகிலும் உங்களில் இராதபடிக்கும் நஞ்சையும் எட்டியையும் முளைப்பிக்கிற யாதொரு வேர் உங்களில் இராதபடிக்கும் பாருங்கள். அப்படிப்பட்டவன் இந்த ஆணையுறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்தி நிமித்தம் வெறிக்கை கொடுத்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகமுண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றி கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிறார். அப்பொழுது கர்த்தரின் கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்களெல்லாம் அவன் மேல் தங்கும். கர்த்தர் அவன் பெயரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு குலைத்து போடுவார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கையினுடைய சகல சாபங்களின்படியும் அவனுக்கு தீங்காக கர்த்தர் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாவற்றிற்கும் அவனை புறம்பாக்கி போடுவார். அப்பொழுது உங்களுக்கு பின் எழும்பும் தலைமுறையான உங்கள் பிள்ளைகளும் தூர தேசத்திலிருந்து வரும் அந்நியரும் கர்த்தர் இந்த தேசத்துக்கு வருவித்த வாதைகளையும் நோய்களையும் காணும்போதும் கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமையும் குமோராவையும் அத்மாவையும் செபோயிமையும் கவிழ்த்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்களெல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு கந்தகத்தாலும் உப்பாலும் எரிக்கப்பட்டதை காணும்போதும் அந்த ஜாதிகளெல்லாம் கர்த்தர் இந்த தேசத்திற்கு ஏன் இப்படி செய்தார், இந்த மகா கோபம் பற்றி எரிந்ததற்கு காரணம் என்ன என்று சொல்வார்கள். அதற்கு அவர்களுடைய பிதாக்களின் தேவநாயக கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களோட பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் விட்டு போய் தாங்கள் அறியாமலும் தங்களுக்கு ஒரு பலனும் அளிக்காமலும் இருக்கிற தேவர்களாகிய வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டபடினாலே கர்த்தர் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாவற்றையும் இந்த தேசத்தின் மேல் வரப்பண்ண அதன் மேல் கோபம் மூண்டவராகி
அவர்களை கோபத்தினாலும் உக்கிரத்தினாலும் மகா எரிச்சலினாலும் அவர்களுடைய தேசத்திலிருந்து வேரோடே பிடுங்கி இந்நாளில் இருக்கிறது போல அவர்களை வேறே தேசத்தில் எரிந்துவிட்டார் என்று சொல்லப்படும். மறைவானவைகள் நம்முடைய தேவனாய கர்த்தருக்கே உரியவைகள். வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள்.